அரசியல்வாதிகளை எல்லாம், தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை எல்லாம் ஊழல் பேர்வழிகள் என்று வெளிப்படையாக பேசுவதும், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசுவதும், பொதுமக்களை அவமானப்படுத்துவதும் போன்ற செயலை துணைநிலை ஆளுநர் இறங்கியிருக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் தமிழகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவர் அங்கு நிர்வாகியும் கிடையாது. அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு அருகதையும் கிடையாது. இப்படி தேவையில்லாமல் மற்ற மாநில விவகாரங்களில் தலையிட்டு தன்னுடைய கெட்ட பெயரை அவர் வேண்டுமென்றே வரவழைத்துக் கொள்கிறார். இது கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலே இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு துணைநிலை ஆளுநராக இருக்கிறவர், ஒரு ஆளுநராக இருக்கிறவர் அவருடைய பணியை செய்ய வேண்டுமே தவிர, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பொதுமக்களை ஊழல்வாதிகள் என்று சொல்வதும், அனைத்து அரசியல் தலைவர்களை ஊழல்வாதி என்று சொல்வதும் அது தேவையில்லாத ஒன்று. எப்பொழுது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையாருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அது என்ன வியாதி என்று சொன்னால், அவர் விளம்பரத்திலே இருக்க வேண்டும். எப்பொழுது வேணாலும் விளம்பரத்தில் இருக்கணும். அதாவது மற்றவன் யார் அவரை பற்றி பேசுகிறார்கள், என்ன சொல்கிறார் என்று பற்றி கவலைப்படுறதே கிடையாது அந்த அம்மா. அவர்கள் உங்களுக்கு தெரியும், புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ஒரு அம்மையாரை இரண்டு சக்கர வாகனத்தில் கையை பிடித்து இழுத்த ஒரு கேவலமான செயலை துணைநிலை ஆளுநர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளி கொடுக்கிற சம்பளத்தை நிறுத்துறது, அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டிய கோப்பை உடனடியாக அனுப்புறது கிடையாது. அதாவது ஒரு துணைநிலை ஆளுநருக்கு உள்ள தகுதி இல்லாத முறையில் அவர் அங்கே செயல்பட்டு வருகிறார். இதற்காக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சென்றோம். உயர்நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, மத்தியில் இருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு வேண்டுமென்றே காங்கிரஸ் ஆட்சிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அம்மையாரை அனுப்பியிருக்கிறார் என்று தெரிகிறது. மூன்றாண்டு முடிஞ்சு விட்டது. இப்பொழுது வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போகிறதில்லை. 2 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் இனிமேல் புதுச்சேரியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதாவது ஒரு துணைநிலை ஆளுநராக இருந்து ஒரு தரந்தாழ்ந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தேவையில்லாத ஒன்று. இந்த அம்மாவுக்கும் தமிழகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத தமிழகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தமிழகத்துக்கு இந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? எங்களுடைய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும், இந்த அம்மாவுடைய செயலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.